இன்றைக்கு விஜய் அவர்கள் வெறும் 6 நிமிஷம் தான் பேசினார், வெறும் 6 நிமிஷம் பேசினார். இன்னைக்கு அகில இந்திய செய்தியாக மாறி இருக்கிறது, தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குன்னா அதுதான் தளபதி. இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, அது தெளிவா ஓபனிங்ல சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சார் பார்த்தீங்களா. இந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இல்ல, இந்த முறை வந்து எல்லாருக்கும் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா, யார் பக்கத்துல உட்கார போறாங்க, அதாவது என்ன பேச போறான்றது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சோ அதை விட அதிகமான எதிர்பார்ப்பு இந்த முறை யார் பக்கத்துல போய் உட்கார போறாங்க. பொழுது ஒரு திருநங்கையின் பக்கத்துல உட்கார்ந்தாரு. ஒட்டுமொத்த அரசியல் கட்சி நபர்களும் இன்றைக்கு விஜய் பேசிய பேச்சுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வராங்க. பிஜேபியை தவிர ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க, மத்திய அரசுன்னு சொல்லல. இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். இதற்கு பிஜேபி சார்ந்த நபர் பல நபர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது பிஜேபி சொன்ன வார்த்தை மிகவும் வருத்தம் அளிக்குது. தமிழிசை சவுந்தரம், தமிழிசை சவுந்தரம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குது. நாங்கள் வருத்தப்பட்டுக்கேன், நீ வருத்தப்படுறதுக்காக எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் காவு கொடுக்க முடியாது இல்லையா? பெத்து வளர்த்து நாங்கள் சீராட்டி பாராட்டி வளர்ப்போம், உங்கள் இஷ்டத்துக்கு ஒரே நாளில் வந்து காசு எல்லாமே நீங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த முறை நேர்காணலில் விஜய் சார் குறித்து பேசணும், இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு அந்த விருது வழங்கும் விழாவில் வந்து அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை, ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. நீட்டுக்கு வந்து எதிராக குரல் கொடுத்துருக்கார், எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது நேற்றைய தினம் வந்து மோடி அவர்கள் 2 மணி நேரம் பேசினார், அது வெறும் 2 நிமிட துண்டு செய்தியாக போயிடுச்சு. இன்றைக்கு விஜய் அவர்கள் வெறும் 6 நிமிஷம் தான் பேசினார், வெறும் 6 நிமிஷம் பேசினார். இன்றைக்கி அகில இந்திய செய்தியாக மாறி இருக்கிறது, தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குன்னா அதுதான் தளபதி. ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பு விஜய் வந்து எடுப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல இவங்க. ஸோ நீட்டை குறித்து அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கல. குறிப்பாக அவர் சொன்னது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பல நபர்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் என்பது மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னா, அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த கல்வியுடைய சுமை இருக்குல்ல. இப்போ நீட்டுன்னு நீங்கள் போய் படிக்க போனீங்கன்னா பல லட்சம் செலவாகுது. குறிப்பாக அந்த நீட் பயிற்சிக்காக மட்டும் வந்து எத்தனை லட்சம் கொட்டி கொடுத்தாலும் மாணவர்களால் கொடுக்க முடியல. ஏழை மாணவர்கள் பிள்ளைகள் படிப்புக்கு பெரிய தடங்களாக இருக்கின்ற பொழுது இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, அது தெளிவாக ஓப்பனிங்கில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடித்தார் பார்த்தீங்களா. அதாவது 6 நிமிடம் மட்டுமே விஜய் பேசிய பேச்சு இந்த அகண்ட பாரதத்தின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட்டின் ஆணி வேரை அறுக்கக்கூடிய பேச்சாக மாறி இருக்கின்றது தான் இன்றைக்கி வந்து உள்ளபடியே பேசும் பொருள். இந்த நீட்டை குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மோடிக்கு நெருக்கடி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்த அரசியல் கட்சி நபர்களும் இன்றைக்கு விஜய் பேசிய பேச்சுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வராங்க, பிஜேபியை தவிர. ஸோ ஏன்னா பிஜேபி அதை விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒன்றிய அரசுன்னு சொன்னார், மத்திய அரசுன்னு சொல்லலை. ஸோ ஒன்றிய அரசே ஓரம் போ, தளபதி வந்து தலைமையாக வந்துகிட்டு இருக்கிறேன்ற மாதிரியான அவர் பேச்சு வந்து உள்ளபடி மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை நபர்களும் இன்றைக்கி கொண்டாடுறாங்க விஜய் சொன்னக்கூடிய வார்த்தைனாக்கா, விஜய் இன்றைக்கி சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாருனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள் எல்லாத்துக்குமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறான்றது தான். ஆனால் கூடுதலாக இதை வைத்து திமுக அரசியல் செய்யக்கூட நினைக்கிறோம். ஏன்னா திமுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தனுடைய பெருமை திடுறதுல வந்து அவங்க முதல்ல இருப்பானுங்க. திமுக இன்றைக்கு விஜய் பேசிய பேச்சை வந்து உடனே திராவிட கட்சி எடுத்த முன்னெடுப்புக்கு விஜய் ஆதரவு அப்படிலாம் ஒரு வெண்ணையும் கிடையாது. விஜய் ரொம்ப தெளிவாக சொல்கிறது நீட் என்ற பிரச்சனையை ஒழிப்பதற்கான வழிவகை சொல்கிறாரு. அதே சமயத்தில் இதை ஒழிக்கலாம்னு நினச்சா ஒழிக்க விட மாட்டாங்க சொன்னார் பார்த்தீங்களா. இதற்கு உடனே ஒழிக்கணும்னு நினச்சா ஒழிக்க விட மாட்டாங்கன்னு சொன்னது ஒன்றிய அரசை மட்டும் கிடையாது, திமுகவையும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நீட்டுக்கான பெரிய தலைவலியாக அமைந்திருப்பது உங்களுக்கு என்னென்னு தெரியும். நாங்கள் எலெக்ஷனில் ஜெயித்தோடனே முதல் கையெழுத்து நீட்டை போட்டு நாங்கள் ஒழிச்சிருவோம்னு திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை இருக்குது, வாக்குறுதி இருக்குது. ஸ்டாலின் அவர்களும் அப்படி தான் சொன்னார், உதயநிதியும் அப்படி தான் சொன்னி. இன்றைக்கு பல மாணவ பிள்ளைகள் இறப்பிற்கு காரணமாக விழுந்தது திமுக அரசாங்கம் தான். அப்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், மோடி வந்து இந்த நீட்டை ஒழிக்கலாட்டி தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்னாக்கா,
இந்த நீட்டிற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கணும். அதாவது நீட்டுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெறும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் இவ்வளோ தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், லட்சக்கணக்கில் வாங்கக்கூடாது, இதை வாங்கினாக்கா அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தால் மாணவ பிள்ளைகளுக்கு இந்த நீட்டு ஏன் பெரிய தலைவலியாக மாறி அவங்க ஏன் தற்கொலை வரைக்கும் போயிருப்பாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. அப்போ அரசாங்கம், திமுக அரசாங்கம் இதை கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணாமல் அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்தார்கள். குறிப்பாக நீட்டு மரணத்தில் அந்த அனிதாவுடைய புகைப்படம் வச்சிருந்து அந்த உண்ணாவிரதம் போராட்டத்திற்கு உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள வரும் பொழுது பூ போட சொல்லி புது மாப்பிள்ள மாதிரி வந்தார் உதயநிதி. அதாவது அவர் காலுக்கு, அவர் மேலுக்கு கிடையாது, காலுக்கு பூ போட வச்சு நடந்து வந்தார் உதயநிதி. ஸோ இன்றைக்கு விஜய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து திமுக வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக திருடிக்கலாம்னு நினச்சிங்கனாக்கா பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, இந்த நீட்டை குறித்து பேசினவுடனே பல பேர் நீட்டிக்கிட்டு வருவான், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பல பேர் வருவானுங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தளபதியை இது வரைக்கும் தொட்ட நபர்களுக்கு அது தளபலியாக தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்படின்னும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த கருத்து என்னன்னு கருத்தியல் ரீதியாக மோதலுமே தவிர அதை தாண்டி நீங்கள் ஏதாவது தொடலாம்னு நினச்சிங்கனாக்கா அப்புறம் தளபலி உங்களை தொற்றிக்கொள்ளும், தளபதி படை உங்களை வெற்றி கொள்ளும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப அசால்ட்டாக போகக்கூடாது. ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் சாரை வந்து பி டீம், பாஜகவோட பி டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆ, முன்னாடி சொல்லிட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சுன்னு இதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கடந்த முறை வந்து விருது விழா அப்போ கொடுக்கும் போது பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து இந்த நீட் குளறுபடிகள் தான். இவ்வளவு பேர் வந்து மாணவர்களுக்கு வந்து விருது கொடுத்து பாராட்டுறாரு விஜய், அப்போ இந்த நீட் பத்தி பேசிருக்கலாம்னு சொல்லி அவர் அமைதியா இருந்தார். அந்த டைம்ல அமைதியா இருந்தா ஒருவேளை நீட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லி விஜய் சார சொல்லிட்டாங்க. இப்போ நீட்டுக்கு ஒரே அடிதான், அடிச்சடி சிக்ஸர் போற அளவுக்கு பேசியிருக்காரு. இப்போ இது எப்படி சார் நடந்தது? சிக்ஸர்னா பரவாயில்ல, அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். இது வந்து அடித்தது வந்து சிலபஸ்லேயே இல்லைன்ற மாதிரி, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்ற மாதிரி எல்லாரும் ஆடிட்டாங்க. அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, இந்த நீட் என்ற இந்த விஷயத்துக்கு வந்து முதல்ல மாநில பட்டியல்லேருந்து கல்வியை வந்து நீங்கள் வந்து தேசிய சாரி பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல்லேருந்து இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னாக்கா, முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அவர் மத்திய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஒன்றிய அரசு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய, அதாவது எய்ம்ஸோ அல்லது வந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி முறையை அங்கே பயன்படுத்திக்க, அதாவது உன் வீட்டு பிள்ளைக்கு நீ என்ன வேணால் கொடுத்துக்கோ, என் வீட்டு பிள்ளைகள் எதை படிக்கணும், எந்த உணவு உள்ளணும், எந்த உடையை அணியணும், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும், எந்த தலைவர்களை பற்றி படித்து தெரிந்து கொள்ளணும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வாழ்விய முறையை, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி நாங்கள் படிக்க சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் கொண்டு வர சிலபஸில் படிச்சுட்டா இங்கே இருக்க தலைவர்களை மறைக்கிறதுக்கான திட்டத்தை நீங்கள் வடிவமைப்பீங்க. நாளைக்கு புல்புல் பறவையில் ஒருத்தன் பறந்து வந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, அதை நம்புன்னுவீங்க. நாளைக்கு வந்து காந்தியை கொன்ற கோட்சையை வந்து பெரிய புனிதர் மாதிரி திட்டமிட்டு செய்வீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் விஜய் என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்டேட் போர்டில் படித்த பிள்ளைங்களை கொண்டு போய் நீங்கள் அந்த சிலபஸில் எக்ஸாம் எழுத வைப்பது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, அந்தந்த மாநில உரிமைக்கு கொடுக்கும் பொழுது அந்தந்த மாநில தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், கோயில்கள், சிற்பங்கள், கலைகள், விவசாயங்கள், இங்கே இருக்கக்கூடிய பெரும் அரசர்கள், அவர்களுடைய ஆட்சி முறை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜய் போன முறையே சொன்னார், மாணவ பிள்ளைகள் அரசியல் பழகு, அரசியலை படிங்கள், அரசியலுக்குள் வாருங்கள்ன்றதை ரொம்ப திட்டவட்டமாக சொல்லும்பொழுது இந்த கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதற்கு பிஜேபியை சார்ந்த நபர், பல நபர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது விஜய் இப்படி சொன்ன வார்த்தை மிகவும் வருத்தம் அளிக்குது. தமிழிசை சவுந்தரராஜன், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குது, நாங்கள் வருத்தப்பட்டுக்கேன். நீ வருத்தப்படுறதுக்காக எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் காவு கொடுக்க முடியாது இல்லையா, பெற்று வளர்த்து நாங்கள் சீராட்டி பாராட்டி வளர்ப்போம், உங்கள் இஷ்டத்துக்கு ஒரே நாளில் வந்து காசு செல்லாதுன்னு வீங்க, ஒட்டுமொத்த மக்களை கொண்டு போய் தெருவில் நிப்பாட்டுவீங்க, இந்த உணவு தான் உண்ணணும், இந்த உணவு உள்ளக்கூடாதுன்னு அடிப்பீங்க, மத பிரச்சனை கையில் எடுப்பீங்க, பெண்களை நிர்வாணப்படுத்துவீர்கள், அடிப்பீர்கள், கொடுமைப்படுத்துவீர்கள், கொள்வீர்கள், யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது, ராமரை வைத்து ரூமர் செய்வீர்கள், எல்லாத்தையும் செய்வீங்கன்னும் பொழுது நாங்கள் பார்த்துக்கிட்டே எப்படி கடந்து போக முடியும்? இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் கடந்து போயிருக்கலாம், தளபதி கடந்து போவதாக இல்லை, களத்திற்கு வந்து விட்டாங்க பொழுது அவங்களுக்கு இயல்பு ஒரு கலக்கம் ஏற்படுது. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அடிக்க முடியாதே, அடித்தோம்னா பசங்க இருக்காங்கல்ல வெயிட்டாக இறங்கி செஞ்சுருவாங்கட்டு எங்களுக்கு வருத்தம் அளிக்குதுன்றாங்க. வருத்தப்பட்டுக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மண்ணுக்கான மகளாக நீங்கள் இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட்டு வேணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் நீட்டு படித்தா பாஸ் பண்ணீங்க, சிறந்த, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிறந்த மருத்துவர்கள் வரணுன்றதுக்காக நீட்டு கொண்டு வந்தோம்னாக்கா, அப்போ இருக்கிற இத்தனை ஆண்டு காலமாக இருந்த மருத்துவர்லாம் கேவலப்படுத்துகிற வார்த்தையில் அது, அப்போ இவ்வளோ பேர் எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்காங்க, எவ்வளோ போராட்டிருக்காங்க, குறிப்பாக அந்த கொரோனா டயத்தில் எவ்வளோ வந்து எவ்வளோ தொண்டாட்டிருக்காங்க, நீங்கள் அவங்க எல்லாத்தையும் போகிற போக்கில் சிறந்த மருத்துவர்கள் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது வந்து அவங்களே கேவலப்படுத்துகிற மாதிரி தானே சார். அதை தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கேவலப்படுத்திங்க. இப்போ நீ ஓ மூஞ்சில் துப்பிக்க காரியங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இருக்கக்கூடிய மற்றவங்க மூஞ்சில் நீங்கள் துப்புறதுக்கு அனுமதிக்க நாங்கள் தயாராக இல்லைன்றது தான் தளபதி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காருன பொழுது இதை இன்று தமிழகம் இன்றைக்கு கொண்டாடுகிறது. குறிப்பாக வந்து ராகுல் காந்தி எடுத்த முன்னெடுப்பு இது வந்து
நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியோட குரல் அங்கே கர்ஜிக்குது, இங்கே தமிழ்நாட்டில் விஜயோட குரல் கர்ஜிக்குது. நாளைக்கு இருபெரும் நபர்களும் சேர்ந்து என்ன மாதிரியான செய்தியை சொல்லப்போகிறார்கள் என்பதை இந்தியாவை உற்று நோக்கியிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் வரவேற்றிருக்கிறார் அண்ணன் செல்வப்பெருந்தகை, அண்ணன் திருமாவளவன். குறிப்பாக வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, ஏன் திமுக முதல் முறையாக வந்து ஆர்எஸ் பாரதியெலாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம், நாங்கள் அது வரவேற்கிறோம். விஜய் சொன்ன வார்த்தையை சட்டமன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றி. இப்போ முதல் முறையாக இந்த விஷயம் அப்போது நல்லா பார்த்துங்களேன், விஜய் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார்னா தேசிய செய்தியாக மாறுகிறது, தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாறுகிறதுனும் பொழுது விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை கூர்ந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க. இவங்க என்ன அசால்ட்டதுக்கு முன்னாடி சொன்னாங்க, சின்ன பசங்களை வச்சுருக்காங்க, பொடி பசங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு அன்னைக்கே சொன்னால், இது வெல்லாமல் செய்கிறது கிடையாதுரா, இது வெல்றதுக்காக செய்யக்கூடிய களம், இந்த களத்தை புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு அந்த மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி அண்ணன் விஜயோடைய குரலை கேட்கிறேன், அதை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த விஷயம் அவங்க பேசும்பொழுது விஜய் வந்து அந்த பெண் வந்து கையில் அந்த இதை வச்சுருக்கிறாங்க, தடவை தடவை வாசிக்கிறது அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்தாங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் அதில் சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. ஒரு மாபெரும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தலைவனாக, அதாவது ஒரு பெண் குழந்தை சொல்கிறா, இன்றைக்கு ஊற்றி கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அண்ணன் அள்ளி கொடுக்கிறார், அதுவும் தன் சொந்த காசில் பண்ணுறான்றது அந்த பிள்ளைகள் ரொம்ப இயல்பாக உணர்றாங்கல்ல, இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு அடையாளமாக பார்க்குறேன். சரி, இப்போ இந்த விழா ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் வந்து பக்கத்தில் வந்து ஒரு திருநங்கை இருந்தாங்க, அவங்கள வந்து கௌரவிக்கிற மாதிரி அவங்க கூடவே இருந்துட்டு மேலே வந்து பாராட்டி பேசியிருந்தார். அந்த திருநங்கையும் பேச சொல்லி பார்த்து அதுக்கு பாராட்டியும் செஞ்சார். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த முறை வந்து எல்லாருக்கும் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா யார் பக்கத்தில் உட்கார போகிறாரு, அதாவது என்ன பேச போகிறான்றது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சோ அதை விட அதிகமான எதிர்பார்ப்பு இந்த முறை யார் பக்கத்தில் போய் உட்கார போகிறாருன பொழுது ஒரு திருநங்கையின் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஸோ இறைவன் ஆடிய தவறான ஆட்டத்தில் வந்து பல திருநங்கைகள் தெருவோரம் நிற்கிறார்கள், அவர்களுக்கு இனி நீங்கள் நிற்க வேண்டிய இடம் தெருக்கள் கிடையாது, கல்விக்கூடங்களாக இருக்கணும், அரசியல் அமைப்பாக இருக்கணும், உங்களுக்கு பக்கபலமாக அண்ணன் நான் இருக்கிறேன்றதை வந்து ஆணித்தனமாக சொல்கிற வகையில் இன்றைக்கி அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்தார், திருநங்கை பக்கத்தில் உட்காந்தார். அந்த திருநங்கை கூட வந்த நபர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, நாங்கள் இந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை இன்றைக்கி விஜய் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன பொழுது ஒவ்வொரு திருநங்கைகளும் வந்து தெருவோரம் போய் நிற்பதோ பாலியல் தொழில் செய்வதோ, அதாவது இதில் முதல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, பெத்த பிள்ளைகளை பெற்றோர்கள் புறக்கணித்த ஒரே காரணம்தான் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பாலியல் தொழில் செய்வதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ பெத்தவங்களே புறக்கணித்த ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து விஜய் வந்து நான் இருக்கிறேன் உங்களுக்கு வாங்கன்னு சொல்லி பக்கவலமாக உட்கார வச்சு உங்களுடைய தலையெழுத்தை இது வரைக்கும் எந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை, அண்ணன் நான் இருக்கிறேன், நான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான பக்கபலமாக நான் நிற்கிறேன்னு சொல்கிறது உள்ளபடி எல்லாத்துக்கும் என்னன்னாக்கா கல்வி சார்ந்து நம்ம வரணும், அதுக்கடுத்து வந்து ஒரு நம்மளால் படிக்கலை சரியா, நம்ம வந்து உழைக்க தயாராக இருக்கணும், எங்களுக்கு இந்த தொழில் தெரியும்னாக்கா நான் வாங்க நான் பக்கபலமாக இருக்கிறன்றதை நீங்கள் சொல்கிறன பொழுது இது ஒரு நல்ல தலைவருக்கான முன்னெடுப்பு. இது வந்து சப்பா இந்த விழாவில் வந்து ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வுலாம் கல்வி கற்பவருக்கு வந்து எதிரானதுன்னு சொல்லியிருந்தார், அதே மாதிரி நீட் மசோதாக்கு வந்து ஆதரவாக வந்து திமுகவுக்கு வந்து சொல்லியிருந்தார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த முறை வந்து திமுகவுக்கு எதிர்த்து பேசினார், இந்த முறை வந்து பாஜகவுக்கு எதிர்த்து பேசுவார், அவரோட எதிரி யாருன்றதை முடிவு பண்ணிட்டாரா சார் விஜய் சார் இதன் மூலம்? இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு விஷயத்திற்கு நீட்டை எதிர்த்ததனால் பிஜேபிக்கு அவர் எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிட்டார், அதற்காக திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை நம்ம தடுக்கணும் இதை மாற்றணும்னு நினச்சாக்கா சில பேர் மாற்ற விட மாட்டார்கள்னு சொன்ன வார்த்தை வந்து அது பிஜேபிக்கும் பொருந்தும் திமுகவுக்கு பொருந்தும். ஆனால் அது நானும் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தார்ல சார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை இனிமேல் நான் விடுவதாக கிடையாது என்பதற்காக அதை அடையாளப்படுத்துறவைகள் தான் இந்த பக்கம் திருநங்கையை உட்கார வச்சதாக இருக்கட்டும், நீங்கள் நீட்டை கொடுத்து பேசியதாக இருக்கட்டும், அதில் அவர் சொல்லும் போதே ரொம்ப அழகாக ஆரம்பித்தார், நானும் பேச வேணாம்னு நினச்சேன், அதாவது மாணவர்களுக்கு மத்தியில் பேச வேணாம், என் மாநாட்டில் பேசிக்கிறேன்ன்றதான் அவர் மைண்டில் இருந்த வார்த்தை, நான் பேச வேணாம்னு நினச்சேன் பட் ஆனால் இன்றைக்கி பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நீட்டை வைத்து எவ்வளோ, அதாவது 7 வருஷமாக அந்த நீட் எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த 7 வருஷமாக அவங்க பண்ணக்கூடிய ஏகப்பட்ட குளறுபடிகள், 70 முறைக்கு மேலே அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிறதும், இங்கே இருக்கக்கூடிய நீட்டை வச்சு மிகப்பெரிய வர்த்தகம் வணிகம் நடக்கிறதாக இருக்கட்டும், இதில் குறிப்பாக அவர் ரொம்ப வருத்தத்தோடைய பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா மாணவ பிள்ளைகள் நீட் எக்ஸாம் எழுத வரும்பொழுது ஒரு வயதுக்கு வந்த பெண் பிள்ளையை பொது இடத்தில் வச்சு தலைமுடி அவுத்து தலைமுடிக்குள்ளே கையை விட்டு கோதுறது, ட்ரெஸ்ஸுக்குள்ளே செக் பண்ணுறது, தோட ஒரு கொலுசவருன்னு சொல்லி உடைகளை களைவது, அதாவது அங்கே அத்தனை கேமரா இருக்குது, அத்தனை பொதுமக்கள் இருக்காங்க, அத்தனை பப்ளிக் இருக்கும்போது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நம்ம விட்டுருவோமான ஒரு வழி இருக்குல்ல, அதைத்தான் அவர் உணர்ந்து நீங்கள் பேசியிருக்கிறாரு. நீ பொது வெளியில் வச்சிருந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளை தொடுவதற்கு அந்த உடைகளை களைந்து செக் பண்ணுவதற்கு உங்களுக்கு அனுமதி யார் கொடுத்தார், அதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு அந்த அனுமதியை நாங்கள் யாருமே கொடுக்கல, உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா
அப்போ இந்த மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசு என்ன செஞ்சிருக்கணும், ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், என் பிள்ளைகளை இப்படி அரைகுறை கோலத்தோடு தலைவிரி கோலத்தோடு எக்ஸாம் எழுத நான் அனுமதிக்க மாட்டேன், ஒரு நீட் எக்ஸாமில் காப்பி அடிப்பாங்கன்றதானே உங்களுக்காக தானே செக் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கு போகல நாலு எக்ஸாமினர் போடுறேன், அதாவது நாலு ஆசிரியர் போடுறேன் ஒரு ஹாலில், நாலு பக்கம் கூட நான் சிசிடிவி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன், ஆனால் என் பிள்ளைகளை இது போல் நான் வந்து தலைவரி கோலத்தில் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்கணும். அதை சொல்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தவறிவிட்டார்கள். இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார். இனி என் பிள்ளைகளுக்கு இப்படியாப்பட்ட ஒரு அவநிலை ஏற்படவே கூடாது என்பதற்காக தான் மத்திய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் சீரியஸ்னஸ் புரிஞ்சுன்றதுக்காக தான் ஒன்றிய அரசுன்னு சொன்னார். ஒன்றிய அரசே ஓரமாக போ, ஒதுங்கிப்போ, ரொம்ப புரிஞ்சுக்கோ, தளபதி தடம்படுத்திக்க தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு நல்வாய்ப்பாக முடியும். அதை விட்டு விட்டு திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இந்த நீட்டில் வச்சு ஒரு நாடகம் ஆடுவதாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்க அரசாங்கம் வந்து விஜயை வந்து திமுக இவ்வளால் வந்து ஒரு எதிர்வினை ஆட்டிக்கொண்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விஜய் இந்த ஸ்டாண்ட் எடுத்துன்னு ஆதரவு தெரிவிக்குது, உடனே பிஜேபி இன்றைக்கி எதிர்வினை ஆட்டுது, நாளைக்கு இந்த பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து எதிர்வினை ஆட்டலாம். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஒரு சிங்கத்தை வந்து எத்தனை ஓநாய்கள் சூழ்ந்து கொண்டாலும் சரி, சிங்கத்துடைய ஒரு கர்ஜனை போதும் அதுகளை வந்து மீட்டுறதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து விஜய் வந்து தனி சிங்கமாக வரல, தன் தளபதியை வந்து இவர் தளபதின்னு சொன்னாக்கா அவர் என்ன சொல்லியிருக்காரு, வழி நடத்தக்கூடிய தளபதியாக இருப்பினும் பொழுது அந்த ரசிகர்கள் எவ்வளோ பெரிய பெரும் கூட்டம் அங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஊன்னா அப்படி கூடிடுவாங்க, அந்த கூட்டத்தினோடைய ஒரு பலத்தோடு உள்ளே வரணும் பொழுது ஒரு என்ன சொல்கிறது, எந்த எதிரிகளை வந்து அவர் தீர்மானிக்க தேவையில்லை. தம்பி, இப்போ கடந்த முறை வந்து சீமான் வந்து முதல் ஆளாய் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தார், இந்த முறை ரொம்பவே எதிராக நீட்டுக்கு எதிராக பேசியிருந்தார் விஜய் சார், இன்னும் அந்த எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரு சார், அந்த அமைதிக்கான காரணம் என்ன? ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவாக பேசினாலும் அமைதியாக இருக்காரா சார்? சே, விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை திமுகவுக்கு எதிரே, திமுகவுக்கு ஆதரவுன்னு எடுக்கக்கூடாது. எப்படின்னா திமுக காரங்க பேசுவான் இது திமுகவுக்கு ஆதரவுன்ட்டு, இந்தியாவே நீட்டை எதிர்த்து கொண்டு இருக்கிறது, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே எதிர்த்துக்கிட்டு இருக்குனாக்கா அப்போ நீட்டுன்ற ஒரு பிரச்சனையை வந்து திமுக வந்து கொண்டு போய் எதிர்க்கல, எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க எதிர்க்கிறாங்க பொழுது அதில் ஒரு அங்கம் திமுக, அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கான இந்த முன்னெடுப்பை நிச்சயம் அண்ணன் சீமான் வரவேற்பார், ஏன்னா சீமான் அண்ணனும் முன்னிருந்து நீட்டை ஏற்கவே இல்லை, நீட்டை எதிர்க்க தான் செய்கிறான பொழுது வரவேற்பார். இன்றைக்கு அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஒரு பிஸியாக இருக்கிறதுனால மேபி வரலாம், ஏன்னா போன வாட்டி வந்து முதல் ஆளாக வந்து அவர் பதிவு செஞ்சார், உடனே மாறி மாறி கூட்டணியை கொடுத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க, இந்த முறையும் முண்டிக்கிட்டு வரும்பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும்ட்டு எல்லாம் பேசி முடிக்கிட்டு. என் தம்பி தானே, நான் எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், எப்பயுமே வாழ்த்து சொல்வேன்ற அந்த நிலைப்பாடு தான் அண்ணன் எடுப்பார். ஆனால் விஜய் யாரையுமே எதிரியாக இது வரைக்கும் பார்க்கல, சித்தரிக்கலை. நீங்கள் எல்லாமே எதிரியாக மாறிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் விஜய் தான் சின்ன பையன் தான் சின்ன பசங்க கூட்டம் வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் சம்ப சர்வசாதாரணமாக முடிவு பண்ணிட்டு எதிரி ஆக்கலாம்னு நினச்சிங்கனாக்கா டைரெக்டாக முதல் அடி திமுக அடித்தார், ரெண்டாவது இன்றைக்கி ஆளுகின்ற பிஜேபிக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறான்னா இவ்வளோ ரொம்ப ரெண்டு பெரிய மாபெரும் இமயமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியோடு உள்ளே இறங்குறான்னா பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் இல்லாமல் இறங்க மாட்டார். புரியுதுங்களா? இதில் ரொம்ப குறிப்பான விஷயம், விஜய் இந்த மாதிரி பேசின உடனே இன்றைக்கு வந்து பிஜேபி சார்ந்த நபர்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க, திமுக சார்ந்த சில நபர்கள் கொந்தளிக்கிறார்கள். இன்றைக்கு ஊடகத்தை எப்படி விஜயகாந்திற்கு எதிராக ஊடகத்தை திருப்பி விட்டார்களோ, விஜயகாந்தை நோக்கி ஒரு கத்தியை திருப்பினார்களோ, அதே போன்று இன்றைக்கு விஜயை நோக்கி ஒரு கத்தியை திருப்பியிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் விஜயை இழிவுபடுத்தி பேசக்கூடிய காணொலியாக இருக்கட்டும், அந்த மீம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் விஜயகாந்துக்கு எதிராக திருப்பிய கத்தியை எப்போவும் விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து அந்த கத்தியை திருப்பினீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் கத்தியும் விஜய் தான், துப்பாக்கியும் விஜய் தான், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மெர்ஸ்லாம் இறங்கி தெரி தெரிஞ்சு இப்போ தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் உணராமல் சும்மா ஏதோ அசால்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடாது. இன்றைக்கி தலைப்புச் செய்தி, தேசிய செய்தி எல்லாமே விஜய் மட்டும்தான் பொழுது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையாளுங்க. ஏன்னா அவர் சொல்கிறது என்னென்னா தனிப்பட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை, எந்தெந்த இளைய சமுதாய பிள்ளைகள் படிப்பை பாதிக்கக்கூடிய விஷயத்தை தான் கையில் எடுக்கிறாரு, மாணவ பிள்ளைகளை நாசம் செய்யக்கூடிய போதை கலாச்சாரத்தை கையில் எடுக்கிறாரு. நேற்று பாருங்கள், ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மெத்த வந்து பல லட்சத்துக்கு பல கோடிக்கு ஒருத்தவங்க கடத்திக்கிட்டு இருக்கிறான் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து. அப்போ என்ன மாதிரி ஜெயிலில் இருக்குன்னு பார்த்தீங்களா தமிழ்நாடு ஜெயிலு? அப்போது சிறைக்குள்ளே இருந்தாலும் என்ன வேணால் செய்யலாம் அந்த ஆட்சி காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அதை கண்டித்து இபிஎஸ் அறிக்கை கொடுத்துருக்குறான் பொழுது அப்போ இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மோசமான முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் களம் இறங்கியிருக்காரு, எதையுமே தெரியாமல் இறங்கலை. ஸோ அவர் ஆழம் தெரிந்து தான் காலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும், விஜயை ஆளப்படுவதா அல்லது அவரோட வந்து நீங்கள் மல்லு கட்டி என்ன ஆக போகிறீங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. தளபதி விஜய் வந்து ஆம் ஆத்மி ரூட்டை வந்து கையில் எடுத்திருக்காரா சார்? ஆமாம், காங்கிரஸும் எதிர்ப்பாங்க, பிஜேபியும் எதிர்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக இருக்க மக்கள் எல்லாருமே ஆம் ஆத்மியை தேடி ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுறாங்க. இப்போ அதே நிலையை தான் விஜய் வந்து கையில் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்களே சார்?
ஆம் ஆத்மின்றது நீ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. விஜய் என்றைக்குமே வந்து மத சார்பற்ற விஷயத்தை தான் முன்னெடுக்கணும்னு இருப்பார். மதம் ரீதியாக மதத்தை கையில் எடுக்கக்கூடாது, சாதியை கையில் எடுக்கக்கூடாது, அந்த சாதி பாகுபாடுகளை ஒழிக்கணுன்றது விஜயோடைய ஒரு நோக்கம். ஆனால் ஆம் ஆத்மி அப்படி செய்யலை. ஆம் ஆத்மி வந்து இந்திய ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அதில் லக்ஷ்மியோட புகைப்படத்தையும் விநாயகரோட புகைப்படத்தையும் அச்சடிக்கணும்னு சொன்ன கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. ஏன் அந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்தியாவில் விட்டுருங்க, பிற நாடுகள் இந்தியாவுடைய ரூபாய் நோட்டில் ஹிந்து கடவுளுடைய புகைப்படம் இருந்தால் சர்வதேச நாடுகள் என்னன்னு பார்க்கணுனாக்கா அப்போ இந்தியா என்ற நாடு ஹிந்துத்துவ நாடுன்னு பார்க்கும், புரியுதுங்களா? அப்போ ஆம் ஆத்மியை கொண்டு போய் நீங்கள் விஜயோட ஒப்பிடவே கூடாது சார். விஜய் தனி ஐக்கான், அவர் வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு தலைவராக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி வராரு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் தி ரேஸ்ன்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாரு. இந்த சின்ன மாணவ பிள்ளைகளோட வச்ச இந்த சின்ன செய்தியே இன்றைக்கி தலைப்புச் செய்தியாக மாறுதுன்னா, நாளைக்கு மாநாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகக்கூடிய நபர் யார், விஜயோடைய கொடி என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன, சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க பிறகு எல்லோ நபர்களுக்கும் ஒரு அச்சம் ஏற்படும். பல நபர்கள் வந்து விஜயிடம் வந்து தஞ்சமடைவது பெட்டர்ன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த முன்னெடுப்பு தான் விஜய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு தவிர்க்க முடியாத தலைவர்கள் இன்றைக்கி சொன்னல, ஐபி ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, 2031 சிஎம் கேண்டிடேட் விஜய், சிஎம் ஆக போவது விஜய்ன்றது உறுதி. இன்றைக்கு எதிர்க்க கிங்கா கிங் மேக்கரா அப்படின்ற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கிறாங்க. அதான் சொன்னல, இங்கே துப்பாக்கியும் விஜய் தான், கத்தியும் விஜய் தான், பொறுத்து இருந்து பாருங்கள். அவர் அந்த எண்டிங் ஒன்று கொடுத்து அடுத்த சந்திப்போம் சொல்லியிருப்பார்ல சார், அதுலேயே தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வந்து. அதாவது மற்ற நார்மலாக வந்து எப்பயுமே இந்த மாதிரி சொன்னதில்லை, இப்படி வச்சார் வணக்கம். இந்த வணக்கத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சல, இந்த எண்டிங் தான் சரியான எண்டிங். விரைவில் சந்திப்போம்ன்றது அந்த மாநாடை குறிக்கும் வகையில் தான் அந்த வணக்கம் இருந்துச்சு. அந்த தலைவா படத்தில் வந்து எப்படி வந்து சில காட்சி அமைப்பு இருக்கிறதோ அதுபோல் வந்து இன்றைக்கி தளபதி அவர்கள் செஞ்ச அந்த இந்த வணக்கம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, விரைவில் சந்திப்போம் அப்படின்றது வந்து மாநாடை குறிக்கோளை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அந்த மாநாடு என்ன மாதிரி மாநாடு தான் சொன்னல, விஜயோடைய மாநாடில் தான் உங்களுக்கு ஒரிஜினலாகவே விஜயோடைய கிளியர் பிக்சர் தெரியும். விஜய்க்கு பேச தெரியாது, ஸ்கிரிப்டை பார்த்து சொல்கிறாரு, அவருக்கு வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோருக்கும் மாநாடு எவ்வளோ பெரிய, அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு மாநாடு பொறுத்திருந்து. இல்லை, இந்த மாநாடுகள் எப்படிப்பட்ட மாநாடு, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாநாடு மயிலாடுன்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்துனாங்க சேலத்தில், பார்த்துருக்கீங்களா? திமுகவுடைய மாநாடு வந்து வா காவாலடா காவாலடன்னு ஒரு மாநாடாக போச்சு. இந்த பக்கம் அதிமுக செய்த மாநாடு புளியோதரை மாநாடுன்னு இவங்கெல்லாம் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் இந்த இவர் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு, இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு புதுவிதமான மாநாடாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ் மாநாடாக இருக்கும். இதுவரைக்கும் பல்லு போன கல் போன அந்த நபர்கள்லாம் இங்கே காசு கொடுத்து கூப்பிட்டு வர அந்த கேட்டகரியும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் பெருவாரியாக கூட்டத்தை கூட்டி, அதான் சொல்லலை, இந்த மாநாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய மாநாடு. விஜய் அவர் செயலில் சொன்னால் அன்றைக்கி சந்திப்போம், அந்த மாநாடு குறித்தும் தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களுடைய நன்றி சார்.